ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்பவுமே ஈஸியான ஒரு கருப்பு எல்லை வச்சு கொழுக்கட்டை தாங்க. ரொம்பவுமே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும், நாக்கில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு இதை நல்லாவே சளிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் சிட்டி அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து நம்ம வந்து சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம வந்து நல்லா மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை வந்து நாக்கில் வச்சதுமே கரைஞ்சி போயிருங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து கருப்பு எள்ளு தான் இல்லைங்க, நீங்கள் வந்து எந்த பூர்ணமாக இருந்தாலும் உள்ள நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளில் தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், மாவுக்கு கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா பசைஞ்செடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம வந்து பசைஞ்செடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா அந்த படப்படன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்துட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம். அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு வெள்ளத்துக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். பாவு வந்து ரொம்பவுமே தண்ணியாக வைக்கணுங்கிறது இல்லைங்க. நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துருச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பாகு வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து திக்காக ஆரம்பிக்கும். திக்காகிறப்ப இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கங்க. நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதிலையே வந்து நம்ம அந்த கருப்பு எள்ளு வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து சேர்த்ததுமே உடனே திக்காயிரும் நம்மளுக்கு வந்து. அதனால் வந்து நல்லா கலந்து கொடுங்க. மிதமான தீ வச்சு நம்ம வந்து நல்லா கலந்து கொடுங்க. இது வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்படியே கூட நம்ம வந்து பாவிலேருந்து எடுத்து உருண்டை பிடிச்சி கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்பவுமே உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து. இப்போ பாருங்கள், சீக்கிரம் நம்மளுக்கு வந்து திக்காயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுடலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஆறி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபேன் காற்று கீழே வச்சு நம்ம வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இதுக்கு வந்து கொழுக்கட்டை மோல்டு தான் வேணுங்கிறது இல்லைங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வாழலை வச்சு நம்ம வந்து அட்டகாசமாக அந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம வந்து செஞ்செடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு வாழலை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது மேலே வச்சு இலை மேலே வச்சு நல்லா லேசாக உங்களுக்கு எந்த அளவுக்கு லேசாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு நல்லா திக்னஸ்ஸாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா லேசாக இருக்கணும். லேசாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு எள்ளு பூர்ணத்தை வந்து உருண்டை பிடிச்சி அதையும் சென்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து இலையை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற இலையை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஓரங்களை வந்து நல்லா கை வச்சு பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு உள்ள இருக்கிற பூர்ணம் வந்து வெளியில வராது. அதனால வந்து ஓரங்களை வந்து நல்லா கை வச்சு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரஸ் பண்ணி விட்டுட்டு இது போல வந்து நம்ம வந்து இலைகளை வந்து தேவையில்லாத இலைகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு கருப்பு எள்ளு கொழுக்கட்டை. ரொம்பவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். ரொம்பவும் சாஃப்டான டேஸ்டான கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக வருங்க. பாருங்கள், வாழலையிலேருந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு சுலபமாக வருதுன்னு பாருங்கள். நம்ம மோல்டில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு வராதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.